என்னுடைய பேர் பகர்தீன். கடை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரியில். முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா 22 வருஷம் ஹோட்டல் ஃபீல்டு. 1999 அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு வந்துட்டு ரொம்ப போராட்டங்களும் கஷ்டங்களையும் பட்டு சொந்தமாக கடை திறக்கும்போது 2014 ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணார். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஆகி கொஞ்சம் நல்ல பிக்கப்பில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஓப்பன் பண்ணார். ஆனால் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைக்காமல் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமோ அது மாதிரி தான் ஃபுட்டு எல்லாருமே கொடுத்துட்ருக்கிறாரு. புரோட்டாலாம் பார்த்திங்கன்னா மலேசியன் வெரைட்டி ஸ்டைலில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப கம்மியான விலையில் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. பிரியாணியும் நல்லா தலப்பாக்கட்டு ஸ்டைலில் முகல் பிரியாணி டைப்பில் இருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான், மட்டன் 160 ரூபா கொடுக்குறாங்க. கேஎஃப்சி ஸ்டைலில் வந்துட்டு சிஎஃப்சி சிக்கன் போடுறோம், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன். அது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் இல்லாமல் ரெடிமேடாக இல்லாமல் நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி கட் பண்ணி நம்மளே மசாலா போட்டு ரெடி பண்ணுறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா புரோட்டா வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மல் புரோட்டா 10 ரூபா. இப்போ சிலோன் புரோட்டா, சிலோன் புரோட்டானா எக்கு ஆனியனு ப்ளஸ் மசாலா ஐட்டம் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி 50 ரூபாவில் ப்ரைஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பனானா புரோட்டா, ஃப்ரூட் புரோட்டா, அப்புறம் பன்னீர் புரோட்டா, மஷ்ரூம் புரோட்டா, கோபி புரோட்டா இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 தான். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மலேசியன் வெரைட்டிஸ்னு கொடுத்து ஸ்டார்டிங்கே 100-150 இப்படிலாம் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக கொடுத்து எல்லாருக்கும் அந்த வெளிநாடு உள்ளவங்களும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மலேசியன் சிக்கன் புரோட்டான்னு சொல்லி சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வரும். அது பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். சிக்கனு, ஆனியனு, முட்டை, அப்புறம் கேப்சிகம், இப்போ கேபேஜி ப்ளஸ் மசாலா ஐட்டம், கிரேவி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி போட்டு இருப்போம். அதே சேம் மட்டன் அப்படி தான். மட்டனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150. அப்புறம் ப்ரான் கேட்குறவங்களுக்கு ப்ரான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவை என்ன கேட்குறாங்களோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட பக்கெட் பிரியாணி வெரைட்டிஸில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மினி பக்கெட் பிரியாணின்னு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிடலாம். 6 பீஸ் சிக்கன் இருக்கும், 4 பேர் சாப்பிட்றதுக்கான ரைஸ் இருக்கும், ப்ளஸ் குவாட்டர் தந்தூரி, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே வந்துடும். அது கூட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 450 தான். ஸ்மால் பக்கெட் பிரியாணியில் பார்த்திங்கன்னா 6 பேர் சாப்பிடலாம். 10 பீஸ் சிக்கன் பீஸ் இருக்கும், ஹாஃப் தந்தூரி ப்ளஸ் பாயில்டு எக், 5 பீஸ் பாயில்டு எக், ஆனியன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே வந்துடும். பிக் பக்கெட் பார்த்திங்கன்னா 9 பேர் சாப்பிட்லாம். 1160 ஆகுது ப்ரைஸு. இதில் 15 பீஸ் சிக்கன் பீஸ் இருக்கும், 9 பேர் சாப்பிட்றதுக்கான ரைஸ் இருக்கும், 8 பாயில்டு எக் இருக்கும், ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே வந்துடும், ப்ளஸ் ஹாஃப் தந்தூரி அடிஷ்னலாக வந்துடும். அதை கூட நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. 10 ரூபா தான் ஒரு புரோட்டா. ரொம்ப டேஸ்ட்டாக, அருமையாக சப்ளைலேருந்து எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குது. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு நம்ம பயங்கரமான கூட்டம் கடையில. சோ நாங்களே சாப்பிட்டுக்கு வந்து ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பாருங்க. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ மசாலாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைனஸோட ட்ரை பண்ணுவோம். ஸோ மைனஸ் டபுள் தொட்டு பொரிச்சு மைனஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பூண்டோட வாசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து மின் சட்னியும் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில்லு, தந்தூரி எல்லாத்துக்குமே வந்து மின் சட்னி மைனஸ் ரெண்டுமே தராங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இப்போ மின் சட்னியோட வச்சு எனக்கு தெரிஞ்சுங்க மைனஸோட மின்ட் சட்னி வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் 65 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரான் 65 எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக லெமன் புளியும் லெமன் புரிஞ்சிட்டு சூப்பராக இருக்கு. ஃப்ரான் 65 வந்து சாப்பிட்டே நம்மள இருக்கு, சம டேஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 4 டேஸ் சாப்பிட போகிறோம். ஸோ இவங்க நிறைய சிக்கன்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ நான் சிக்கன்ஸே வந்து பாருங்கள் நிறைய இருக்குது, உள்ளெல்லாம் இருக்குது.
ஸோ நல்லா எக்கெல்லாம் வந்து பெருசு பெருசாக முழுசாக தெரியுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் வந்து கோஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ கோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். சியர்ஸ். சூப்பராக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் நான் வந்து கோஸ் வந்து சில கடைகள்லாம் வந்து வேணாம்னு சொல்லுவேன். ஸோ இவங்களே வந்து போகிறது இல்லை. நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் வந்து ஃபோட்டோஸ் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது ஃபோட்டோஸு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி ஃபிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு ஃபிஷ்ஷு, ஒரு நல்ல டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ரைஸோட சேர்த்து சில்லி ஃபிஷ் சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராகன் சிக்கன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டிராகன் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ இதில் வந்து பவுடர் மிக்ஸ் மாதிரி எதுவும் தெரியல. ஸோ அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காரம் எல்லாமே வந்து மிக்ஸ்டான ஒரு கண்டன் இது. ஸோ இதோட சேர்த்து நம்ம ரைஸ் ஒரு பைட் போவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நல்லா பக்கெட்டில் வந்து ஆனியன் ரைத்தாலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கத்திரிக்காய் பச்சடியும் இருக்குது, அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி மட்டும் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சோண்டு. பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரைஸ் வந்து நல்லா வந்து ரொம்ப லேட்டாக இருந்ததுனால கூட ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எக்கோட சேர்த்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பைட் போவோம். இங்கே நம்ம ப்ரான் 60 வாங்கிக்கோம் இல்லையா. ஸோ இதோட ரெண்டு பீஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னா. ஸோ ப்ரான் 60 வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ பிரியாணி வந்து மெயினாக சூப்பராக இருக்குது. அது அந்த ப்ரான் 65 சேர்த்து வச்சுஸ் ஆமா. ஸோ வந்து கார்லிக் ரொட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இதோட வில வந்து 40 ரூபா, பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நம்ம இதோட சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபிஷ்லாம் இருக்குது. ஸோ சில்லி ஃபிஷ்ஷு ஆகன்னு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் எடுத்துப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ரொட்டி அப்படி வச்சு ஃபஸ்ட்டு வந்து டிராகன் சிக்கனோட சேர்ந்து ஒரு பைட். சியர்ஸ். நல்லா இருக்குது. சீரியஸாக அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாமே அந்த டிராகன் ஃபிஷ்ஷோட சேர்த்து நல்லா இருக்குது. ஸோ சில்லி ஃபிஷ்ஷோட சேர்த்து ஒரு பைட் சாப்பிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ரொட்டி வச்சு சாப்பிட்றேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு மைதா பிடிக்காது. ஸோ கோதுமையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி இந்த ரொட்டி செய்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில்லி ஃபிஷ்ஷோட ட்ரை பண்ணுவோம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து பரோட்டா கொடுக்குறாங்க. எங்களோட ஸ்பெஷலே இந்த பரோட்டா தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லா ஆயிலாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களோட பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களோட 10 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரோட்டா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பரோட்டா வந்து ஆனியன் ரைத்தா வச்சு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சியர்ஸ். ஸோ ஆப்வியஸாக நம்ம எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஐட்டமும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து பில்லு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான் சொல்கிறாங்க, பட் ஏசிலாம் போடல. ஸோ ஏசி போடலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுட்லாம் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி. உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பரோட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் கல்டன் நகர் முகப்பேர் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கல்டன் நகருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அல்ஜமா ஹோட்டலில் ட்ரை பண்ணிட்டு போங்க.